ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யானையை தூக்கிலிட்டு கொண்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்கலாம். அமெரிக்காவில் 19th century வாக்கில் பிரபலமான ஸ்பாக்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் சர்க்கஸ் நிறுவனத்தில் பார்வையாளர்களை மகிழ்விப்பதில் மேரியின் பெயர் மிகவும் பிரபலமானது. மேரி என்பது ஒரு பெண் ஆசிய யானை. மேரி என்னும் பெயருக்கு ஏற்ப பார்வையாளர்களை கவர்ந்து குஷிப்படுத்துவதில் மேரியின் பங்கு அபாரமானது. தனது தோழர்களான மேலும் 4 யானைகளுடன் வியப்பூட்டும் வித்தைகளை செய்து மக்களின் சந்தோஷத்தை மேரி பெற்று வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் டென்னிசு மாநிலத்தில் கடந்த 1916 செப்டம்பர் மாதத்தில் இந்த சர்க்கஸ் கம்பெனி முகாம் அமைத்தது. செப்டம்பர் மாதம் 12th அன்று காலை இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கும் என்பது அவளுக்கு தெரியாது. அன்று அவளை கட்டுப்படுத்தும் பாகனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் புதிதாக ஒருவரை நியமித்தனர். அவனது பெயர் வால்டர் எல்ரிட்ஜ். அவனை செல்லமாக ரெட் என்று எல்லோரும் அழைப்பார்களாம். ஏனெனில் வளர்ச்சியடையாத அக்காலகட்டத்திலேயே தலைமுடிகளுக்கு சிவப்பு வண்ணம் நிறம் பூசி புதிய ஃபேஷனுக்கு வித்திட்டவன். அந்த ரெட் என்பவருக்கு யானையை கட்டுப்படுத்தும் திறமை அவ்வளவாக கிடையாது. அவரது கையில் யானையை கட்டுப்படுத்த ஒரு கம்பு தரப்பட்டது. கம்பின் நுனியில் ஊசி போன்ற கத்தியும் இருந்தது. யானையால் அசம்பாவிதம் ஏதேனும் நேர்ந்தால் கத்தியை வைத்து சமாளித்து விடலாம் என்று எண்ணினார். சர்க்கஸ் ஆரம்பிக்கும் நேரம் நெருங்கியது. ரெட் மேரி மீது ஏறி அமர்ந்தார். ஆனால் மேரி ஓர் அடி கூட முன்னால் எடுத்து வைக்கவில்லை. யானை நகரவில்லை என்றால் எங்கே தன்னை தொழில் தெரியாதவன் என்று நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து தன்னிடமிருந்த குச்சியால் மேரியின் மீது சரமாரியாக குத்தினார். இதுநாள் வரை பழைய பாகனிடம் ஒரு நாள் கூட குச்சியில் அடி வாங்கியதில்லையாம் மேரி. தன் உடலில் ரத்தம் வழிய கண்ணீருடன் நகரத் தொடங்கினாள் மேரி. ஆனால் வழக்கம் போல் நடக்காமல் அன்ன நடை போட்டு மெதுவாக நகர்ந்தாள். இதனால் ஆத்திரமடைந்த ரெட் இடைவிடாமல் அரை மணி நேரம் மேரியை குச்சியால் குத்தி கொண்டே இருந்தான். மேரியால் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையாக தன் மீது அமர்ந்திருந்த ரெட்டை தனது தும்பிக்கையால் தூக்கி வீசினாள். தனது தலையால் அவனை முட்டி சாய்த்தாள். இதனால் ரெட் தலை சிதறி பலியானார். சர்க்கஸை காண கூடியிருந்த மக்கள் தெரித்து ஓடினர். கூட்டத்தில் இருந்த ஒரு காவலர் தனது துப்பாக்கியால் 5 மேரியை சுட்டார். மேரியின் தோல் கடினமாக இருந்ததால் துப்பாக்கி தோட்டாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிறிது நேரம் கழித்தும் மக்கள் ஒன்றாக கூடி சர்க்கஸ் முதலாளியிடம் இந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது. மேரி இங்கிருந்தால் எங்கள் உயிருக்குத்தான் ஆபத்து, அதனால் இதை கொன்று விடுங்கள், அப்படி இல்லை என்றால் ஊரை காலி செய்து கொள்ளுங்கள் என்று கூச்சலிட்டனர். இங்கிருந்து பொருட்களை எடுத்து கொண்டு போய் பக்கத்து ஊரில் சர்க்கஸ் போட முதலாளி கையில் காசு இல்லை. அதனால் ஒரே முடிவாக மேரியை கொன்றுவிட முடிவு செய்தார். துப்பாக்கியால் சுட்டே ஒன்றும் செய்ய முடியாத மேரியை எப்படி கொள்வது என்பதுதான் அவரின் யோசனையாக இருந்தது. முதலில் விஷம் வைத்து கொன்று விடுங்கள் என்று ஒருவர் யோசனை சொன்னார். யானைகளுக்கு 100,000 அதிகமான சுவை உணரும் திறன்கள் தும்பிக்கையில் இருப்பதால் அது முடியாது, எளிதில் கண்டுபிடித்துவிடும் என்று பதிலளித்தார். மற்றொருவர் மின்சாரம் வைத்து கொன்று விடலாம் என்று கூற, யானையை கொல்ல அதிக மின்சாரம் தேவைப்படும், அதுவும் வேலைக்கு ஆகாது என்று முதலாளி சொன்னார். இறுதியாக ஒரு பெண் யோசனையை முன்வைத்தார். பேசாமல் முன்தலையை ஒரு கிரேனிலும் பின்னங்கால்கள் ஒரு கிரேனிலும் கட்டி முன்னும் பின்னுமாக இழுக்கலாம் என்பதுதான் அந்த யோசனை. இது வலி மிகுந்ததாக இருக்கும் என்று முதலாளி சொன்னார். அந்நகர மக்கள் அனைவரும் கூடி இந்த கொடிய முறையை நிறைவேற்றுவது என முடிவு செய்தனர். அடுத்த நாளும் விடிந்தது. அன்று காலை முதலே சூரிய வெப்பம் மிதமாக இருந்ததால் சூரியனே பார்த்து கொண்டு தனது வாயை அசைத்து கொண்டிருந்தாள் மேரி. மற்ற யானைகள் மேரியின் பின்னால் அமர்ந்திருந்தன. அன்று எப்போதும் போல சர்க்கஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னால் யானைகள் அணியும் உடையை ஒருவன் எடுத்து வந்தான். மற்ற யானைகளுக்கு கொடுக்கப்படும் உடைகள் வழக்கமாக அணிவிக்கப்பட்டன. மேரிக்கு மட்டும் மஞ்சள் நிற ஆடை கொடுக்கப்பட்டது. மேரியும் உடையை மறுக்காமல் அணிந்து கொண்டாள். யானைகளை அழைத்து செல்ல மற்றொரு பாகன் வந்தான். மேரி முன்னால் செல்ல மற்ற யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பின்தொடர்ந்தன. கூட்டம் நிறைந்த இடத்தை அடைந்தாள் மேரி. சுமார் 2,000 மேற்பட்ட மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அதிகமான கூட்டத்தை கண்ட மேரி மகிழ்ச்சியை அவர்களுக்கு வெளிப்படுத்தினாள். அதன் பின்னர் மேடையை தேடினாள். அங்கு மேடைக்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய கிரேன் நின்று கொண்டிருந்தது. கூட்டமாக நின்றிருந்த யானைகளில் மேரியை தவிர மற்ற யானைகளை பாகன் ஒருவன் தனியாக அழைத்துச் சென்றான். கிரேனில் மாட்டப்பட்டிருந்த சங்கிலியால் மேரியின் கழுத்து இறுக்கப்பட்டது. மேரி தப்பிக்காமல் இருக்க அவளது காலிலும் சங்கிலிகள் கட்டப்பட்டன. முதலாளி கண் அசைக்க கண்ணாடி அறைக்குள் இருந்தவன் கிரேனை இயக்கினான். மேரியின் கழுத்து இறுகத் தொடங்கியது. மேரி தன்னால் முடிந்தவரை பிளறினாள். தூரத்தில் நின்றிருந்த யானைகள் கண்களுக்கு தெரியும்படி மேரி கிரேன் சங்கிலியால் கட்டி தூக்கப்பட்டாள். 5 தூர உயரத்தில் மேரியை தூக்கும்போது கிரேன் பழுதாகி சங்கிலி அறந்து கீழே விழுந்தாள் மேரி. இதில் அவள் முதுகெலும்பு உடைந்தது. இதனால் வாய் திறக்க முடியாமல் தன் கண்ணீரால் பூமியை முத்தமிட்டு கொண்டிருந்தாள் மேரி. மீண்டும் கிரேன் சரி செய்யப்பட்டு இப்போது 10 உயரத்தில் தூக்கிலிடப்பட்டாள் மேரி. கால்கள் தளர்ந்தன, கடைசி மூச்சும் நின்றது. இதனை கண்ட அவளது நண்பர்களால் கண்ணீர் மட்டுமே வடிக்க முடிந்தது. இரக்கத்தனம் இல்லாமல் வரலாற்றில் நிகழ்ந்த இந்த நிகழ்வு கருப்பு சரித்திரமாகவே இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த இடம் அமெரிக்காவின் எர்வின் டென்னிஸ். நடந்த நாள் செப்டம்பர் 13, 1916 ஆகும்.
அவ்வளவு அழகும் திறமையும் வாய்ந்த மேரி அதன் பின்னர் எந்த சர்க்கஸிலும் இல்லை என்பதுதான் உண்மை. தேங்க்யூ.